ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம தமிழ்நாடுங்கிறது தமிழ் பேசுகிற மக்களை உள்ளடக்கிய 33 மாவட்டத்தால் உருவானதுன்னு நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஆனால் சுதந்திரத்தப்ப தமிழ், தெலுங்கு, கன்னடம் மற்றும் மலையாளம் மொழி பேசுகிற மக்களும் இருந்தாங்க. பின்னால் இது பிரிஞ்சு தமிழ்நாடு எப்படி உருவாச்சுன்னு இந்த வீடியோவில் காணலாம். ஆங்கிலேயர் காலத்தில் அவங்களோட வர்த்தகத்துக்கும் போக்குவரத்துக்கும் முக்கியமான இடமாக திகழ்ந்தது மெட்ராஸ் பிரசிடென்சி. இப்போ இருக்கிற தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவோட ஒரு சில பகுதிகளை உள்ளடக்கியது. இந்திய சுதந்திரத்தின் போது மெட்ராஸ் பிரசிடென்சியை மெட்ராஸ் ப்ராவினன்ஸ்னு மாற்றினாங்க. 1950 ஜனவரி 26 இந்தியா கவர்மெண்ட்டால் மெட்ராஸ் ஸ்டேட்னு மாற்றி அமைச்சாங்க. இந்த மெட்ராஸ் ஸ்டேட்டில் இப்போ இருக்கிற தமிழ்நாடு கோஸ்டல் ஆந்திரா, ராயலசீமா, நார்த் கேரளா, பெல்லாரி, கர்நாடகாவோட உடுப்பி ஸ்டேட், இந்த பகுதிகள்லாம் மெட்ராஸ் ஸ்டேட்டில் அங்கம் வகிச்சுது. 1953 தெலுங்கு பேசுகிற மக்கள் வசிக்கிற பகுதிகளை தனியாக பிரித்து ஆந்திரான்னு ஒரு மாநிலம் உருவாக்குனாங்க. இந்த பிரிவுக்கு காரணமாக அமைஞ்சவர் பொட்டி ஸ்ரீராமலு. இவர் ஆந்திராவை தனி மாநிலமாக உருவாக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வலியுறுத்தி நிறைய போராட்டங்கள் பண்ணார். இந்த பிரிவுக்கு அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த ஜவஹர்லால் நேருவும் மெட்ராஸ் ஸ்டேட்டோட முதலமைச்சராக இருந்த ராஜாஜியும் இந்த கோரிக்கையை நிராகரிச்சிட்டாங்க. இதை தொடர்ந்து பொட்டி ஸ்ரீராமலு 50 தொடர் உண்ணாவிரதம் இருந்து உயிரை விட்டுட்டார். இவரோட மறைவுக்கு அப்புறம் தெலுங்கு மக்கள் வசிக்கிற பகுதிகள்லேயும் மெட்ராஸ் சிட்டியிலையும் நிறையவே கலவரம் வெடிச்சது. இந்த சம்பவத்திற்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு ஆந்திராவை தனி மாநிலமாக ஆக்குறதுக்கு ஒப்புதல் அளித்தார். ஆனால் அதே சமயம் மெட்ராஸை ஆந்திராவோடு இணைக்கணுங்கிற அவங்க கோரிக்கையை நிராகரிச்சிட்டார். தொடர்ந்து 1956 பெல்லாரி, உடுப்பி மாவட்டங்களை மைசூர் ஸ்டேட்டோடு இணைச்சாங்க. அதே ஆண்டில் நார்த் கேரளாவையும் தற்போதைய கேரளா ஸ்டேட்டோடு இணைச்சாங்க. அதுக்கப்புறம் முதலமைச்சராக வந்த காமராஜர் மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேரை மாற்றாமல் பயன்படுத்திக்கிட்டு வந்தார். 1967 நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் சிஎன் அண்ணாதுரையை முதலமைச்சராக கொண்டு பதவியேற்றாங்க. இவர் ஆட்சிக்கு வந்த 2 மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிற பேரை மாற்றி 1969 ஜனவரி 14 தமிழ்நாடுன்னு மாற்றி அமைச்சார். மெட்ராஸை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாடு மாநிலம் செயல்பட்டுக்கிட்டு வந்தது. 1966 அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி மெட்ராஸுங்கிற பேரை மாற்றி சென்னைன்னு மாற்றி அமைச்சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க.